الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من كان يريد الحياة الدنيا وزينتها نوفي إليهم أعمالهم فيها وهم فيها لا يبخسون، أولئك الذين ليس لهم في الآخرة إلا النار وحبط ما صنعوا فيها وباطل ما كانوا يعملون. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தை முடித்துவிட்டு ஷவ்வாலுடைய முதலாவது ஜும்ஆவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் ரமதானிலும் தான், ரமதானுக்கு பின்னால் உள்ள இந்த காலங்களிலும் தான் அதிகமாக நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம், இருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய நலவுகளை கபூல் செய்வதற்கு எங்களிடத்திலே சில விடயங்களை எதிர்பார்க்கிறார். நாம் செய்யக்கூடிய அனைத்து நலவுகளும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற்றதாகத்தான் இருக்கும் என்பதாக கிடையாது. அல்லாஹு தஆலா எங்களுடைய நலவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த நலவுகளிலே சில விடயங்களை எதிர்பார்க்கிறார். அதில் மிக பிரதானமான ஒன்றுதான் இஹ்லாஸ் என்பது. அதாவது, நாம் அந்த நலவுகளை அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக மட்டும் செய்ய வேண்டும், வேற யாருக்காகவும் செய்யப்படாது. வாப்பட, உம்மட, மனைவியுடைய, நண்பர்களுடைய, பிள்ளைகளுடைய, உஸ்தாதுடைய, ஆசிரியர்களுடைய பொருத்தத்துக்காக ஏதாவது நலவுகளை இந்த உலகத்திலே செய்வோம் என்றால் அந்த நலவுகளை செய்வதை விடவும் செய்யாமல் இருப்பதே மேல். பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் ரெண்டு விடயத்தை யோசிக்க வேண்டும். என்ன செய்யப்போகிறேன் என்பது ஒன்று, ஏன் செய்யப்போகிறேன் என்பது இன்னும் ஒன்று. என்ன செய்யப்போகிறேன் என்பதற்கு அரபியிலே நீயத் என்று சொல்லுவார்கள். நல்ல நீயத் இருக்க வேண்டும். நான் ஆறு நோன்பு பிடிக்கணும், நான் கியாமுல் லைல் தொழணும், நான் தராவீஹ் உடாம தொழுவேன், நான் எத்திக்காப் இருப்பேன், நான் சதக்கா கொடுக்க போறேன், நான் ஏண்ட புள்ளகளை ஹாபிசாக்க போறேன், நான் ஏண்ட புள்ளைய ஆலிமாக்க போறேன், நான் இப்படி ஒரு ஹஜ் செய்ய போறேன், உம்ரா செய்ய போறேன். இது நல்ல நீயத்து. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல நீயத் என்பது எங்கட வாழ்க்கையில பிரதானம். அதை விட
மிக முக்கியம் என்ன தெரியுமா? அந்த நலவுகளை எதற்காக செய்ய போகிறோம் என்பதே. பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ் செய்ய போறேன் எதுக்காக? உம்ரா செய்ய போறேன் எதுக்காக? ஏந்தமான ஹாபிசாக்க போறேன் எதுக்காக? ஆலிமாக்க போறேன் எதுக்காக? அதற்குரிய பதில் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அதற்குரிய பதில் ரப்புடைய பொருத்தம் என்பதாக மட்டும்தான் இருக்கணும். அதை தவிர வேற ஏதாவது பதில் அதுக்கு வருமண்டா? அந்த நல்ல காரியங்கள் தோற்றத்தில் தான் நல்லதாக இருக்கும். அடிப்படையில் அது நல்லதே அல்ல, அமலாகவே இருக்க முடியாது. அதை கொண்டு எங்களுக்கு நலவு கிடைக்குமா, நன்மை கிடைக்குமாண்டா? ஒரு நாளும் கிடைக்காது. அந்த நலவுடைய தோற்றத்தில் இருக்கின்ற செயல்பாடுகளை கொண்டு எங்களுக்கு பாவம்தான் கிடைக்கும். சொர்க்கத்துக்குரிய தோற்றமா இருக்கிற அப்படியான நலவுகளை கொண்டு எங்களுக்கு நரகம்தான் கிடைக்கும். பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால எதை செஞ்சாலும் இது நான் எதுக்காக செய்கிறேன் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியை நாங்க கேட்கணும். என்ன மகனை நான் ஆபீஸாக்க போறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு, ஏன் செய்ய போறீங்கன்னு கேட்டா அவரோட பதில், நான் நேத்து ஒரு ஜனாசால கலந்து கொண்டேன். அந்த ஜனாசாவை வச்சுக்கொண்டு அந்த பள்ளியினுடைய இமாம் பேசினார், இந்த ஜனாசா மிகப்பெரிய சாதனையாளர், நிறைய செஞ்சிட்டு மௌத்தாகி இருக்கிறாரு. அவர் படைச்ச சாதனையில் ஒன்றுதான் அவரிட ஒரு மகனை ஹாபிசாக்கிக்கிறாரு. ஒரு மகனை ஹாபிசாக்கினதனால இவர் எவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அவருடைய அந்தஸ்துகளை சொல்லப்பட்டுச்சு. இவர் சொல்றாரு, நான் அந்த நேரம் நியத்து வச்சேன், நான் ஜனாசாவாக பள்ளியில கொண்டு வந்து வைக்கப்படுற நேரம் என்ன வச்சுக்கொண்டும் அந்த ஹசரத் என்ன பத்தியும் இதே வார்த்தைகள் சொல்லணும். ஊர் மக்கள் முன்னிலையில் எனது புகழ் பாடப்பட வேண்டும். இதுக்காகத்தான் பெரியவர்களே, சகோதரர்களே, நீயத்து நல்லம் ஆனா நோக்கம் பில. நல்லது செய்கிறேன் என்பது திறமை அல்ல, அந்த நலவுகளை ரப்புக்காக மட்டும் செய்வதுதான் திறமை. இன்னைக்கு நிறைய நலவு செய்யறோம், நோம்புல நிறைய செஞ்சிருப்போம், கஞ்சி கொடுத்திருப்போம், சதக்கா நிறைய பேருக்கு, சக்காத் நிறைய பேருக்கு கயாமுள்ளையில் தொழுதிருப்போம். எதுக்காக செய்தோம் என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆறு நோம்பு பிடிக்கிறோம் எதுக்காக? யாரை திருப்திப்படுத்துவதற்காக? யாருடைய சந்தோஷத்துக்காக? பெரியவர்களே, சகோதரர்களே, அபூ உமாமா ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் ஜிஹாதுல கலந்து கொள்றார், அந்த ஜிஹாதுல அவர் கலந்து கொண்டு எல்தமிசுல் அஜ்ர வத்திக்ர நன்மைய ஆதரவு வைக்கிறார், அதே நேரம் பட்டியல்ல பேர் வரணும்னு ஆசைப்படுறார். நன்மைதான் அவருடைய டார்கெட், ஆனா பேர் சொல்லப்படணும், லிஸ்ட்ல பேர் வரணும், நானும் கலந்து கொண்டவனாக இருக்கணும். பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க நிறைய பேர் நலவு செய்யறோம் நன்மைக்காகத்தான், அதே நேரம் எங்கட மனசில் இருக்கிற பொறுப்பு நீங்கிடணும், பொறுப்பு நீங்கிடணும், செஞ்சேண்டு இருக்கணும், ஏதாவது சாதிச்சேண்டு இருக்கணும். பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த மனிதனுக்கு பலாஷை அல, இவர் அறவாசி ரப்புக்காகத்தானே செஞ்சாரு, நன்மைக்காகத்தானே செஞ்சாரு, மத்த அறவாசிதானே இவர் பேரையும் புகழையும் எதிர்பார்த்தார், அதனால இவருக்கு அறவாசி நன்மை கிடைக்கும் சொல்லல, பலாசை அலகு அவருக்கு ஒன்றும் கிடைக்காதுன்றார். எதிரியுமா? அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறது முழுக்க முழுக்க எங்களுடைய நலவுகள் ரப்புடைய பொருத்தத்துக்காக மட்டும்தான் இருக்கணும். அணுவளவு
வேற ஏதாவது நாம் எதிர்பார்த்து செய்வோம் என்றால் அந்த நலவுகள் நலவுகளே அல்ல, அது நலவே இல்லை. எனவே பெரியவர்களே சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹு தஆலா இஹ்லாஸ் இஹ்லாஸ் என்ற வார்த்தையை விளக்கப்படுத்துறார். இஹ்லாஸ் என்றா அது ரப்புக்காக மட்டும் இருக்கணும், கலப்படம் இருக்கக்கூடாது. அந்த வார்த்தையை பாவிக்கிற ஒரு இடத்தை பார்த்தா எங்களுக்கு அழகா இதை பத்தி விளங்கிக் கொள்ளேன். குர்ஆன் அல்லாஹு தஆலா இன்ன லகும் ஃபில் அன்ஆமி லஇபரா, கால்நடைகளை பத்தி சொல்றாங்க, ஆடு மாடு ஒட்டகங்கள் இதுல படிப்பின் இருக்குது, அதுல ஒன்றுதான் நுஸ்கீக்கும் மிம்மா ஃபி புதூனிஹா மின் பைனி பரத்தின் வதமின் லபனன் ஹாலிசன் ஹாலிஸ். சாணிக்கும் ரத்தத்துக்கும் இடையில அல்லாஹ் பரிசுத்தமான பாலை வெளியாக்குறான், ஹாலிசான பால். சாணி கடும் பச்சை, ரத்தம் கடுமையான சிவப்பு. இந்த சிவப்புக்கும் பச்சைக்கும் நடுவால அல்லாஹ் சுத்தமான வெள்ளையத்தாரான் பால். எங்களுக்கு வர பால்ல ரெண்டு டோட் ரத்தம் கலந்திருந்தால், ரெண்டு டோட் சாணி கலந்திருந்தால் அந்த பாலை நாங்க கபூல் செய்ய தயாரில்லை. தண்ணி கலந்த பாலே நாங்க வாங்குறோம். என்னன்னா நாங்க எதிர்பார்க்கிறது கலப்படம் இல்லாதது, பியோவா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். எங்களுக்கு கலப்படம் வானம், அதை வாங்க தயார் இல்லை, நாங்க ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. ரப்பு நாங்க எதிர்பார்க்கிறது மாதிரி கலப்படம் இல்லாம தாரான். அது போலவே அல்லாஹ் எங்கள்கிட்டிருந்து எதிர்பார்க்கிறான் கலப்படம் இல்லாத அமல். இஹ்லாஸுக்கு ஒரு பக்கத்துல ரியா, அடுத்த பக்கத்துல ஷிர்க், ரெண்டும் இருக்குது. ஷிர்க்கு போய் ரொம்படாதே, ரியாவுக்கு போய் ரொம்படாதே. யாருக்காகவும் செய்யவும் படாதே, யாருக்காகவும் விடவும் படாதே. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதனுக்காக ஒன்றை செய்வது ஷிர்க், ஒரு மனிதனுக்காக ஒன்றை விடுவது ரியா. செய்யவும் தேவல்ல, உடவும் தேவல்ல. எங்கட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், மகரிபுடையா தான். பொதுவாவே எனக்கு பள்ளிக்கு போற வலமை இல்லை, ஆனா ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. இப்ப நான் அதான் சொன்ன பிறகு வீட்டில் இருந்தா நல்ல மில்லாண்டு அவரையும் கூப்பிடுறேன், வாங்களே பள்ளிக்கு போயிட்டு தொழுதுட்டு வந்துருவோம். ஏன்னா அவர் என்ன சரி நினைச்சிருவாரு, பாங்க சொன்ன பிறகு இவர் வீட்டுக்குள்ளிக்கிறத பாரு அப்படின்னு நினைக்கிறதுக்காக வாங்க போயிட்டு தொழுதுட்டு வருவோம் என்று கூப்பிடுறார். இது ஷிர்க். இதே மனிதர் வலமையா அதான் சொன்னா பள்ளிக்கு போயிருவாரு. இப்ப ஒரு ஆள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், இப்ப இவரை வாங்க பள்ளிக்கு போவோம் கூப்பிட்டா அவருக்கு காட்டுறதுக்காக நான் கூப்பிட்ட மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் போன பின்னால நாம் உள்ள உள்ள தொழுது கொள்ளலாம் என்று வந்தவருக்காக இவர் செஞ்சு கொண்டிருந்த அமல ஊற்றுறாரு. இதுவும் கூடாது. யாருக்காகவும் நான் நல்லதை செய்கிறேன் என்பதை காட்டவும் கூடாது. அடே, ஆறு நோன்பு பிடிக்க வேண்டிய காலம், இந்த காலத்துல நான் நோன்பு பிடிக்காம இருக்கிறேனா என்று ஆக்கள் யோசிப்பாங்கன்றதுக்காக போற இடத்துல எல்லாம் நான் நோன்பாளி மாறி நடிக்கவும் தேவையில்லை. நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன் மக்களுக்கு காட்டுறதுக்காக நான் நோன்பு என்று சொல்றேன் என்று நினைப்பாங்கன்றதுக்காக கேட்கிறவங்கள்ட்ட நாங்க நோன்பு இல்லைன்னு சொல்லவும் தேவையில்லை. யாருக்காகவும் எதையும் செய்யவும் கூடாது, யாருக்காகவும் எதையும் விடவும் கூடாது. இங்கிட்டு சிறுக்கு இருக்குது, இங்கிட்டு ரியா இருக்குது, இந்த ரெண்டுலையும் மாட்டாம வாழ்க்கையில நலவு செய்யறது தான் இஹ்லாஸ். ஆக பெரிய போராட்டம் இது, ஆனா செஞ்சுதான் ஆகணும். சஹாபாக்கள் நபிமார்கள் அவங்கட வாழ்க்கையில செஞ்ச அமல்கள்ல ரியாவும் இருக்கல்ல, ஷிர்க்கும் இருக்கல்ல, இஹ்லாஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, பிலால் ரழியல்லாஹு அன்ஹு
அடிமையா இருந்து தண்டனை வாங்கி கொண்டிருக்கிறாங்க, அடிபடுறாங்க, நோவினை செய்யப்படுறாங்க. அதனால இவர் பாவமா இருக்குது. இவர் சல்லி கொடுத்து வாங்கி உரிமை விட்டார். மக்கள் எல்லாம் கதைக்க ஆரம்பிச்சாங்க. அபூபக்கர் பெரிய உபகாரம் செஞ்சதா நினைக்க வானம். இது ஜாஹிலியத்துல அபூபக்கர் பிலாலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடன். அதைத்தான் இப்ப இவர் செஞ்சிருக்கிறாரே. அல்லாஹு தஆலா உடனே ஆயத்திறக்கிறான், வமா லி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா பிதிகா வஜ்ஹி ரப்பிஹில் அஆலா. இது பழைய கடன் கழிச்ச வேலை ஒன்று இல்லை. இது இந்த அபூபக்கர் இந்த பிலால வாங்கி உரிமை விட்டது ரப்புடைய பொருத்தத்துக்காக மட்டும்தான். வேற ஒன்றையும் அவர் அதுல எதிர்பார்க்கல. அவர் இஹ்லாஸோட தான் செஞ்சார் என்று அவரே சொல்லிக் கொள்ளல, ரப்பு சொன்னார். இன்றைக்கு நாங்க செஞ்சு செஞ்சு அல்லாஹ் கிருபையால இஹ்லாஸோட ஒரு 10 குடும்பத்துக்கு நான் இந்த நோம்புல 10 பார்சல் கொடுத்தேன். நானே என்னை இஹ்லாஸ் உள்ளவனா அறிமுகப்படுத்துறேன். நான் செய்ததில் இஹ்லாஸ் இருந்ததா இல்லையா என்பதை நான் அல்ல முடிவு செய்யறது, ரப்பு முடிவு செய்யணும். நபிமார்கள் இஹ்லாஸ் உள்ளவர்கள் என்பதாக நபிமார்களே சொல்லல, அல்லாஹ் சொன்னான். இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து பார்த்து அல்லாஹ் சொன்னான், அவர் எங்களுடைய இஹ்லாஸ் உள்ள மனிதர். மூசா அலைஹிஸ்ஸலாத்து பார்த்து சொன்னான், இன்னஹு கான முக்லஸன் வ கான ரசூலன் நபியா. அவர் ஒரு இஹ்லாஸ் உள்ளவர். பெரியவர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் இவ்வளவு காலம் செய்யறத இஹ்லாஸோட தான் செய்யறோமான்றத நானோ இந்த மனைவியோ சொல்லிவேல் அல்ல. எங்கடவரு அல்ஹம்துலில்லாஹ் இஹ்லாஸோட கொடுக்கிற மனசுள்ளவரு. அதை இந்த மனைவி சொல்லப்படாது, ஏந்த புள்ளகள் சொல்லப்படாது, ரப்பு சொல்லணும். பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால வாழ்க்கையில நலவு செய்யவும் வேணும், செய்யக்கூடிய நலவுகள் ரப்புக்காக செய்யப்படவும் வேணும். அல்லாஹ்வின் பொருத்தத்தை எதிர்பார்த்து மட்டும்தான் நாங்க செய்யலாம். இன்னைக்கு ஜும்மா தொழுகைக்கு நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். சுபஹ் தொழுகைக்கு வந்தோம்னு வைங்க, சுபஹ் இந்த பள்ளியில எல்லாரும் தொழுதோம். எத்தனை ரக்காத்து தொழுதோம்? 2 ரக்காத்து தான் தொழுதோம். ஒரே இமாமுக்கு பின்னாலதான் நின்றோம். ஒரே சப்புல பக்கத்து பக்கத்துல தான் நின்றோம். குனூத் எல்லாரும் ஓதினோம். 2 ஃபாத்திஹா எல்லாரும், 2 ருக்கு எல்லாரும், 2 ஏத்திதால் எல்லாரும், 4 சுஜூது தான் எல்லாரும், 2 அத்தஹியாத்து தான், 1 அத்தஹியாத்து தான் எல்லாரும். இதை விட கூட குறைய யாரும் செய்யல. எல்லாருடைய எண்ணிக்கையும் ஒன்றுதான். ஆனா ஏண்ட சுபகம், ஏண்ட பக்கத்தில் உள்ள தொழுதவருக்கு கிடைக்கிற சுபகுக்கு கிடைக்கிற நன்மையும் வித்தியாசம். ஏது அல்லாஹு தஆலா நன்மைகளை அளந்து பார்க்கறல்ல, நன்மைகளை நிறுத்து தான் பார்ப்பாங்க. இதனால தான் நாளை கியாமத்தில் மீசான் இருக்குது. தராசில வச்சு நிறுத்து தான் பார்க்கிற. நான் 20 வருஷமா தஹஜ்ஜுத் தொழுதேன், நான் 30 வருஷமா முன்சப்ல நின்றுதான் தொழுதேன், நான் அவ்வல் தக்பீர் 25 வருஷமா தவற உடல்ல, நான் 30 உம்ரா செஞ்சிருக்கிறேன், நான் 60-70 லட்சம் சதக்கா கொடுத்திருக்கிறேன், கோடிக்கணக்கா ஜக்காத்து கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் எண்ணி பார்க்க மாட்டான் ஒரு நாளும். அல்லாஹ் பார்க்கறது என்ன? அவர் கொடுத்த லட்சம் எதுக்காக கொடுத்தார், இவர் கொடுத்த 5 ரூபா அந்த மிஸ்கீனுக்கு கொடுத்துட்டு போனாரு எதுக்காக கொடுத்தார், இவர் சுபகுக்கு ஏ வந்தாரு, அவர் சுபகுக்கு ஏ வந்தாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக வரும். சிலர் சுபகுக்கு வருவாங்க, எதுக்காக? நான் ஒரு ஆலிம், நான் ஒரு ஹசரத், நான் ஊர்லதான் இருக்கிறேன் என்று எல்லாருக்கும் தெரியும். தஹஜ்ஜுதுல 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அப்படியா இருந்தாலும் களைப்பா இருக்குது, பள்ளிக்கு போகலாம், சரியான டயர்டா இருக்குது, ஆனா நான் பள்ளிக்கு போகலண்டா ஆட்கள் நினைச்சு கொள்வாங்க, அதரத்தே சுபகு வராம படுக்கிறாரு பாருங்க. இப்படின்னு நினைப்பாங்கன்றதுக்காக வாரேன்.
இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நான் நிர்வாகத்தில் இருக்கிறேன் நானே சுபகுக்கு வரலன்னா அவ்வளவு அழகா இருக்காது, நான் தலைவரா இருக்கிறேன் நானே சுபகுக்கு வரலன்னா அவ்வளவு அழகா இருக்காது என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துல வாரோம். யார் யார் எந்த நோக்கத்துல வந்தாங்களோ அந்த நோக்கத்தை அடைஞ்சுக்குவாங்க. யாருடைய பேரையும் புகழையும் எதிர்பார்த்து வருகிறோமோ நிச்சயமாக கிடைக்கும். யாருடைய பாராட்டை எதிர்பார்த்து வரோமோ அந்த பாராட்டு கிடைக்கும் எங்களுக்கு. ஆனா ரப்பிடத்துல ஒன்றும் கிடைக்காது. ஏனென்றா நான் தொழுத சுபகுக்கு எந்த பாரமும் இல்ல. ரப்பிடத்துல ரப்ப எண்ணிக்கையை பார்க்கறது இல்ல, தொழுத தொழுகைக்கு பாரம் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அந்த பாரம் எங்கால வார, இஹ்லாஸாலதான் வாரது. ரப்புக்காக எந்த அளவு நாங்க ரப்புடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவு அது பாரமுள்ளதா இருக்கும். பாரமுள்ளாதால மட்டும்தான் சாதிக்கலாம், பாரம் இல்லாததால சாதிக்கல. பெரியவர்களே சகோதரர்களே, அதனால நாங்க நிறைய அமல் செய்யறோம். கணக்கு போட்டு பார்த்தா நிறைய வருகிறது. நாங்க கணக்கு போடப்படாது. எங்கட செய்யற கொஞ்சமா இருந்தாலும் பாரம் எவ்வளோ. சதக்கா கொடுக்கிறோம், நிறைய கொடுக்கிறோம். பள்ளி விட்டு வெளியே போற நேரம் மிஸ்கீன்கள் இருக்கிறாங்க. சிலர் அதுல 1000 ரூபாய் போடுறாங்க, சிலர் 500 ரூபாய் போடுறாங்க, சிலர் 5 ரூபாய் தான் போட்டுட்டு போறாங்க. 1000 ரூபாய் கொடுத்தவருக்கு கூட கிடைக்குமா? அல்லாஹு தஆலா கணக்கை பாக்கிறது இல்ல, உள்ளத்துல என்ன நோக்கம் இருந்துச்சுன்னு தான் பாக்குறாங்க. இவரை தாண்டி நான் போடாம போனா இந்த ஸ்டேட்டஸுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. இந்த ஊர்ல நான் எனக்கு இருக்கிற மதிப்புக்கு நான் கொடுக்காம போனா எனக்கு அவ்வளவு அழகா இருக்காது. இன்றதுக்காக கொடுத்துட்டு போவார் என்றா அந்த 1000 ரூபாவும் எந்த மதிப்பும் இல்லாததா மாறிடும் ரப்புடைய பார்வையில. அடுத்தவர் கொடுத்த 5 ரூபா அதை விட பாரமானதா இருக்கும் ரப்பிடத்துல. பெரியவர்களே சகோதரர்களே, அதனால எவ்வளவு கொடுக்கிறோம் என்றது இல்ல முக்கியம். ஏ இந்த நோம்புல நான் 5 கஞ்சி பொருட்படுத்தேன் பள்ளியில. சிலர் 1 கஞ்சினுடைய 1 பகுதிக்கு தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க, அவருக்கு தான் நன்மை கூடையாண்டா. ரப்ப அளவை வச்சு முடிவு செய்யறதில்ல. நான் பள்ளியில நிர்வாகத்தில் இருந்து கொண்டு 1-5 கஞ்சாவது கொடுக்கலண்டா அவ்வளவு நல்லா இருக்காதுன்றதுக்கு கொடுத்த சீதேவிகளும் இருக்கலாம். பெரியவர்களே சகோதரர்களே, இதை வச்சுதான் ரப்ப நன்மையை தருவார். கஞ்சிக்காக வசூல் செய்யப்பட்ட நேரம் நான் 500 ரூபாய் தான் கொடுத்தேன், ஆனா ரப்ப எந்த நோக்கத்தை பார்க்கிறான். அதனால நாங்க செய்யற அளவை வச்சு ரப்பிடத்துல சாதிக்கலாது. செய்யறதை எதுக்காக செய்யறோம்? நிர்வாகம் செய்யறோம். நாங்க இன்னைக்கு எல்லா பள்ளிகள்லையும் நிர்வாகம் நிறைய செய்யறோம், சேவையா செய்யறோம், செலவழிச்சு செய்யறோம். எந்த நிர்வாகிகளுக்கும் சம்பளம் இல்லை. அவங்க நேரம் கொடுத்து அவங்க அவங்கட புகட்டால போட்டு நிறைய செய்யறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களோட நேரத்தை எடுத்து உங்களோட சல்லிய செலவழிச்சு இவ்வளவு செய்யறீங்களே எதுக்காக? என்ன பதில், என்ன பதில்? அல்லாஹ் எல்லார்ட பதிலையும் நல்ல பதிலாக்கணும். அநேகமான பேர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? எங்கட காலத்துல என்ன சரி செஞ்சே நீக்கணுமே, எங்கட காலத்துல என்ன சரி நாங்க சாதிச்ச நீக்கணுமே, நாங்க இதை எதிர்பார்த்தா அது கிடைக்கும். மௌத்து வரையில கியாமத்து வரையில நாங்க செஞ்சது போல யாரும் வரமாட்டாங்க செய்யறதுக்கு. நாங்க தான் சாதனை படைச்சவங்களாகிறேயும், ஆனா மௌத்தாகி நாளை கியாமத்துல ரப்புக்கு முன்னால போயிட்டு நின்றா நாங்க செஞ்ச சேவைகள் ஒரு ஒரு அனுபவமும் பாரம் உள்ளதாக மாறிடும், பாரம் இல்லாததாக மாறிடும். என்ன பிரயோசனம் நாங்க செஞ்சு? அதனால செஞ்சேண்டு இருக்கணுமேன்றதுக்கு எதையும் செய்யப்படாது. அதை சம்பாதிச்சு என்ன லாபம் உலகத்தில்? எங்களுக்கு வாழ்க்கையில சின்னதா செஞ்சாலும் ரப்புடைய பொருத்தத்துக்காக மட்டும் செய்யணும். பெரியவர்களே சகோதரர்களே, ஒரு நோயாளி பார்க்க போறோம். எங்கட மகல்லால ஒரு ஆள் நோயாளி, எங்களுக்கு நெருக்கமான கூட்டாளி நண்பர், நோயாளி ஆகிட்டாரு. அவரை பார்க்க போறோம். நல்ல விஷயம், நன்மையான காரியம். மண் ஆத மரீதன் அவ் சார அகன் லஹு நாதா முனாதிமின சமா திபுத்த வகாப மம்சாக்க
وتبوأت من الجنة مقعدا. யார் ஒரு நோயாளிய நோய் விசாரிக்க போறாரோ ஒரு மலக்கு எலான் செய்றாரு, நீங்க மனமானவர், உங்களோட எட்டுகள் மனமானது, சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை நீங்க வாங்கி கொண்டீங்க. இது ஒரு நோயாளி பார்க்க போனதுக்கு ரப்பு கொடுக்கிற நன்மை. இந்த நன்மையை ஆதரவு வச்சு போனா அல்ஹம்துலில்லா. ஆனா நாங்க போற எதுக்காக போகாட்டி சரியில்லைன்றதுக்கு தான் அநேகமான பேர் நோயாளி பார்க்க போற. அவரை ஹாஸ்பிட்டல்லையாம், அவரை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்களாம், போயிட்டு பார்த்துட்டு வந்துடணும், இல்லைண்டா அவரும் நல்லா இருக்காது, அவர் எழும்புறதுக்கு முன்னால நாங்க போயிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறோம். பெரியவர்களே சகோதரர்களே, நாங்க ஒரு நோயாளிய பார்க்க போறோம், போன இடத்துல அவர் இல்ல, தூங்கி தீக்கிறாரு. மகன் சொன்னாரு, வாப்பா தூங்குறாரு, இப்ப பார்க்க கஷ்டம். நாங்க அந்த இடத்துல என்ன சொல்லிட்டு வருவோம்? அநேகமான பேர் சொல்ற கதை என்ன தெரியுமா? வாப்ப எழும்பினா சொல்லுங்க, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. எழும்பினா சொல்லுங்க, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. இத சொல்லி என்ன எதிர்பார்க்கிறோம்? நான் வந்ததாக அவர் விளங்கணும், அவருடைய உள்ளத்துல வரணும். இவர் 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 என்ன நோயாளி பார்க்க வந்தாங்க, அவருடைய பொருத்தம் வேணும், அவருடைய திருப்தி வேணும், அவருடைய நல்லெண்ணம் வேணும். இதுக்காகத்தான் நாங்க செஞ்சிருக்கிறோம். இதால ஒரு நாள் நன்மை கிடைக்காது, இது நலவில்ல, இது கெடுதி. பெரியவர்களே சகோதரர்களே, அதனால என்ன நலவுகள் செஞ்சாலும் அதுக்கு ஏதாவது நன்மை இருக்குதா, நன்மைக்காக செய்வோம். ரப்புடைய ஏதாவது வாக்குறுதிகள் இருக்குதா, அதுக்காக செய்வோம். ரப்புடைய பொருத்தம், அதுக்காக செய்வோம். உலகத்தில் யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக எதையும் செய்ய தேவல்ல, எதையும் செய்ய தேவல்ல. ஒரு ஜனாசா எங்கட ஸ்டாஃப்ல உள்ள ஒரு புத்தரிட, எங்கட நெருங்கின நண்பரிட, பாப்பா மவுட் ஆகிட்டார். இப்ப நான் ஜனாசாக்கு போகணும், சரியான டைட் ஷெடியூல் இருக்கிறேன், பிஸியா இருக்கிறேன், போயிட்டுக்குள்ள ஏலா. நாங்க என்ன யோசிக்கிறது தெரியுமா? கொஞ்சம் போயிட்டு தலையை காட்டிட்டு வந்துடுறேன். எங்கள்ல அநேகமான பேர் ஜனாசா வீட்டுக்கு போறது தலையை காட்டுறதுக்கு தான். ஜனாசாவை பார்க்க கிடைக்காட்டி பரவாயில்ல, ஜனாசாவோட மகனோட முசாபா செஞ்சுட்டு வந்துடுவோம். ஜனாசாவையும் பார்க்க கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஆனா எங்கட நண்பரை சந்திக்காம மட்டும் நாங்க வாரல்ல. ஏ அவர் விளங்கணும், நான் ஜனாசாக்கு வந்தேன் என்பதை. இது நலவா? இது நன்மைக்குரிய காரியமா? இது யாருடைய பொருத்தத்துக்காக செய்ய வேண்டியத, படைத்தவனின் பொருத்தத்துக்காக செய்ய வேண்டிய மிக மிக பிரதானமான அமல்களை எல்லாம் அற்ப மனிதர்களுடைய திருப்திக்காக செஞ்சு கொண்டிருக்கிறோம். நண்பர்களை திருப்திப்படுத்த, எங்கட முதலாளிய திருப்திப்படுத்த, எங்களோடு இருக்கிற ஸ்டாஃப் திருப்திப்படுத்துறதுக்கு நல்ல காரியங்களை எல்லாம் மோசமான காரியங்களா மாத்தி கொண்டிருக்கிறோம். எனவே பெரியவர்களே சகோதரர்களே, இத மாதிரி உதாரணம் சொல்றதாக இருந்தா ஏராளமான உதாரணம் சொல்லலாம். வாழ்க்கையில எந்த நலவு செய்யறதாக இருந்தாலும் நாங்க யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு செய்யப்படாதே, ரப்ப திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும்தான் செய்யணும். அந்த நலவுகள் தான் உலகத்திலையும் சாதிக்கலாம், நாளைக்கு மௌத்துக்கு பின்னாலையும் சாதிக்கலாம். மூணு பேர் குகைக்குள்ளால போயிட்டு மாட்டிக்கொண்ட சம்பவம் தெரியும் எங்களுக்கு. குகைக்குள்ள போனாங்க, பெரிய கல்லொன்று வந்து வாசல்ல நின்றுட்டு மூணு பேர் முடிவெடுத்தாங்க, எங்களால தள்ளி இந்த கல் ஓரமாகுது இல்ல, எங்கட ஏதாவது இஹ்லாஸ் உள்ள அமல் இருந்தா முன்வைப்போம். அதுல ஒரு ஆள், அவருக்கு கீழால வேலை செஞ்ச கூலிக்காரர்களோட நடந்து கொண்ட முறைய சொன்னார். யாரெல்லாம் எனக்கு கீழே வேலை செஞ்சார் ஒரு ஆள், அவருக்கு கூலி கொடுத்தேன், வானம் என்றாரு, அவருடைய கூலியை நான் ஓரமாக்கி அதை பெருக்கி வந்தேன், அது ஒரு ஆட்டு மந்தையா மாறிச்சு. சில காலங்களுக்கு பின்னால வந்து இந்த கூலியை தாங்கன்னு கேட்டாரு, இந்த முழு ஆட்டு மந்தையும் உங்களை தான் என்று சொன்னேன், எடுத்துட்டு போயிட்டாரு, நான் ஒன்றும் திருப்பி பேசல்ல. ரப்பே, நான் இது ஓண்ட பொருத்தத்துக்காக தான் செஞ்சிருக்கிறேன், நான் இதை செஞ்சது வேற யாருக்காகவும் இல்ல, ஓண்ட பொருத்தம் மட்டும்தான்.
இத நீ இخلاص உள்ளதா கபூல் செஞ்சிருந்தா இங்கிருந்து எங்களை வெளியாக்கிரு. அடுத்தவர் சொன்னார் என்ன, அவர் ஒரு பாவத்தை விட்டார், ஒரு பெண்ணிடத்துல பாவம் செய்யிறதுக்கு போனாரே, அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு உடனே ஓரமாகினார். யா அல்லாஹ், பாவமான சூழல்ல இருந்து கொண்டு நான் பாவத்தை விட்டது வேற யாருக்கும் பயந்தல்ல, யாருக்காகவும் இல்ல, நான் ஓண்ட பயத்தால ஓரமாகினேன், உனக்காக செஞ்சது ரப்பே, நீ அதை இخلاص உள்ளதாக கபூல் செஞ்சிருந்தா இந்த இடத்துல எங்களை பாதுகாத்துரு, எங்களை வெளியே போறதுக்குரிய வழி ஏற்படுத்து. மூணாவதால் சொன்னாரு, எல்லாம் என் உம்மா அப்பாவோட நான் நல்லா நடந்திருக்கிறேன், என் உம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கிற வரையில என் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேன், இத நான் உனக்காகத்தான் செஞ்சேன், இத நான் செஞ்சது உனக்காகத்தான், இத நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் இخلاص உள்ளதாக இருந்தா இந்த அமலுக்கு கொஞ்சமாவது பாரம் இருந்தா இந்த கல்லை ஓரமாக்கிறப்பே. இந்த மூணு பேரும் சொன்ன அமல்கள் பூர்த்தியான இخلاص உள்ளதா இருந்ததனால மனிதனால தள்ள முடியாத கல்ல அந்த அமல்கள் தள்ளி போச்சு. மூணு பேரும் வெளியே வந்தாங்க. உலகத்தில் சாதிக்கிறதா இருந்தா இப்படியான அமல் வேணும். இன்னைக்கு எங்கட அமலை முன்னால வச்சு சாதிக்க முடியுமான ஏதாவது இருக்குதா? ரப்பிடத்தில் சொல்றதுக்கு, யா அல்லாஹ், நான் தொழுத இந்த நாளில் தொழுத ரெண்டு ரக்காத்து தஹஜ்ஜுத் இருக்குதே, இதை நான் ஓண்ட பொருத்தத்துக்காகத்தான் செஞ்சிருக்கிறேன், அதனை கபூல் செஞ்சுட்டு எனக்கு இதை செஞ்சுதான் சொல்றதுக்கு எப்பயாவது ஒரு நாள் தொழுத தஹஜ்ஜுத் இருக்குமா? இந்த ரமலான்ல கியாமுல்லைல் பத்து நாள் தொழுது இருப்போம். நான் 27வது இரவுல நான் தொழுத கியாமுல்லைல், யா அல்லாஹ், கலப்படமில்லாத கியாமுல்லைல் உனக்காக மட்டும் செஞ்சது ரப்பே, அதை நீ எடுத்துக்கொண்டு எனக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சுதான் சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? யாருக்கு முடியும் அமல்களை முன்னால வச்சு சாதிக்கிறதுக்கு? ஒரு பாவத்தை விடுறதா இருந்தாலும் ரப்புக்காகத்தான் விடணும். எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கள்ட்ட நாங்க உபகாரமா நடக்கிறதா இருந்தாலும் நாங்க அதை ரப்புக்காகத்தான் செய்யணும், நல்ல பேருக்காக செய்ய தேவையில்லை. நாங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு கீழால பலர் இருக்கிறாங்க, அவங்களோட நாங்க நல்லா நடக்கிறோம், அவங்களுக்கு நல்ல ஹதியா கொடுக்கிறோம், இவங்க தான் நல்லா தந்தாங்கன்றதுக்கு கொடுத்தோம்டா, அப்படி கொடுக்கறதுல அர்த்தம் இல்ல. இவங்க நல்லா நடக்கிறார்கள், இவங்க ஏச மாட்டாங்க, இவங்க அடிக்க மாட்டாங்க, இவங்க முறைகேடா நடக்க மாட்டாங்க, முறையா அழகா நடக்கிறவங்க என்ற நல்ல பேருக்காக நடந்தா அது ஒரு நல்ல செயலே அல்ல. உம்மாவோட நாங்க நல்லா நடக்கிறதா இருந்தாலும் உம்மட புகழை எதிர்பார்த்து செய்யப்படாது, ரப்புக்காகத்தான் செய்யும். பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி நாங்க பார்த்துட்டு போவோம்டா, நாங்க செய்யற அமல்கள் எல்லாம் பாரமில்லாத அமலாகிறோம். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், நான் 20 வருஷமா தொழுதுவாரேன், நான் 50 வருஷமா தொழுதுவாரேன், இத்தனை ஹஜ் செய்திருக்கிறேன், சக்கராத்துடைய நேரத்தில் நான் செய்த அமல்களின் பாரங்கள் எனக்கு விளங்கும். திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது கையில், எல்லாம் பறந்திருக்கும். ஏனென்றா நாங்க செஞ்ச அமல்கள் அமல்களே இல்லை. பெரியவர்களே, சகோதரர்களே, அமல் செஞ்ச நஷ்டவாளிகளா மாறிடப்படாது. ஏதேதோ எங்களால முடியுமான நலவுகளை நிறைய செஞ்சு வாரோம், சமூக சேவைகள் செய்யறோம், வசதி உள்ளவங்க அந்த சல்லியை வச்சு செய்யறாங்க, அறிவு உள்ளவங்க அறிவை வச்சு செய்யறாங்க, நல்ல திறமை உள்ளவங்க அவங்க அதை வச்சு ஒரு நிர்வாகம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்க இந்த உலகத்துல எது செஞ்சாலும் ரப்புக்காக மட்டும்தான் செய்யணும், உலகத்தில் யாருடைய திருப்திக்காகவும் எதையும் செய்யக்கூடாது. சரி, நாங்க அப்படி செஞ்சிட்டோம் என்றால் என்ன நடக்கும்? நாங்க ஏதாவது உண்டு ரப்புக்காக செய்ய வேண்டியத மனிதனுக்காக செஞ்சா உங்களுக்கு நன்மை கிடைக்காது, அதெல்லாம் அப்படி அழிஞ்சு போயிரும் என்று குர்ஆன் சொல்லிட்டு முடிக்கல. அதுதான் ஆக பயங்கரம். மன் கான யுரீது அல்ஹயாத அத்துன்யா வஸீனதஹா நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுப்ஹஸூன். யார் அவங்க செய்யற நலவுகளை கொண்டு உலகத்தில் உள்ளவர்களினுடைய திருப்தி எதிர்பார்க்கிறாங்களோ, அவங்கட புகழை எதிர்பார்க்கிறாங்களோ, உலகத்தில் உள்ளவங்கட பொருத்தத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, உலகத்தில் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் எதிர்பார்க்கிறாங்களோ,
அவங்களுக்கு நாங்க அதை பூர்த்தியா கொடுப்போம். நான் செய்யற நலவால இந்த உலகத்தில் ஏதாவது எதிர்பார்த்தேன் என்றிருந்தா உலகத்தில் ரப்பு கொஞ்சமும் குறைக்காம அதை எங்களுக்கு தருவான். சரி, அப்ப ஆகிறால என்ன நடக்கும்? உலாய்க அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆகிரத்தி இல்லன்னார். உலாய்க அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆகிரத்தி இல்லன்னார். ஆகிராவில் இவர்கள் செய்த இந்த செயல்களுக்கு ரப்பு கொடுக்கக்கூடிய கூலி என்னவென்றால் நரகத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அமல் செஞ்சு நரகவாசி ஆகணுமா? சதக்கா, சதக்காவினுடைய முடிவு நரகமாகுது, தஹஜ்ஜுதினுடைய முடிவு நரகமாகுது, கியாமுல் லைல் முடிவு நரகமாகுது, ஏத்திகாவினுடைய முடிவு நரகமாகுது, நோன்பினுடைய முடிவு நரகமாகுது, ஹஜ்ஜினுடைய முடிவு நரகமாகுது. ஏன் இப்படி ஒரு அமல் செய்யணும்? நாங்க உலகத்தில் உள்ள லாபங்களை எதிர்பார்த்து நலவு செய்யறதாக இருந்தா அப்படியான நலவுகள் செய்யறதை விட செய்யாமல் இருப்பது மேல். ஏனென்றா அந்த நலவுகளுக்கு நன்மையே கிடைக்காது என்று சொல்லிட்டு மார்க்கம் உடல்ல அந்த அந்த நலவுகளுடைய தோற்றத்தில் உள்ள அந்த கெடுதிகளுக்கு அல்லாஹ் தண்டனை தருவான். ஏனென்றா அல்லாஹவை மட்டும் எதிர்பார்த்து செய்ய வேண்டிய இடத்துல நாங்க மக்ளூக்க கொண்டு போயிட்டு வைக்கிறோம். ரப்புடைய பொருத்தத்தை எதிர்பார்க்க வேண்டிய இடத்துல யார் யாருடைய பொருத்தத்தையோ கொண்டு போயிட்டு வைக்கிறோம். ரப்பு இதுக்கு ஒரு நாளும் அனுமதி கொடுக்க மாட்டார். அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நாங்க ஒரு சின்ன நலவு செஞ்சாலும் அதை செய்யணும் ரப்புக்காக மட்டும்தான். ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்றோமா? யாருக்காகவும் இல்ல, ரப்புக்காக. ஒரு ரூபா கொடுக்கிறோமா? யாருக்காகவும் இல்ல, ரப்புக்காக. சிரிக்கிறோமா? அந்த சிரிப்பு கூட சிரிக்காம போனா என்னமும் நினைச்சுக்கு வாரேன்றதுக்கு போகப்படாது. எங்கள்ல அநேகமான பேர் கண்டொன்ன சிரிச்சிட்டு போறேன்டா என்ன சரி நினைச்சிருவாங்களோ, தலையை குனிச்சிட்டு போனா. அதனால சிரிச்சிட்டு ஒரு சலாம், நாங்க சொல்ற சலாம்ல கூட அவருடைய திருப்தி எதிர்பார்க்கப்படாது, ரப்புடைய திருப்தியை மட்டும்தான் எதிர்பார்க்கணும். பெரியவர்களே, சகோதரர்களே, இதனால தான் ஒரு ஹதீஸ், பயங்கரமான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு நரகம் ஆரம்பிக்கப்படும் மூணு பேரை கொண்டு, ஒன்று ஆலிமை கொண்டு, இன்னொன்று ஷஹீதை கொண்டு, இன்னும் ஒன்று தனவந்தரை கொண்டு. இவங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்களா? பாவம் செஞ்சவங்க இல்லை, இவங்கெல்லாம் பெரிய சேவை செஞ்சவங்க. அல்லாஹ் ஏன் இவங்களை கொண்டு நரகத்தை ஆரம்பிப்பான்? ஆலிமை கொண்டு நரகத்தை ஏன் ஆரம்பிப்பான்? அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஞாபகத்துகளை சொல்லுவான். அல்லாஹ் அவங்கள்ட்ட திருப்பி கேட்பான், என்ன செஞ்சீங்க? இதை கொண்டு நிறைய சேவை செஞ்சோம், நிறைய சொன்னோம். எதுக்காக? போண்ட கொடுத்ததுக்காக. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க, மக்கள் உங்களை நல்ல பேச்சாளர் என்று சொல்லணும்ன்றதுக்காக, உங்களோட திறமையை நீங்க மக்களுக்கு காட்டுறதுக்காக விரட்டி விரட்டி மக்களுக்கு போயிட்டு உபதேசம் செஞ்சு கொண்டிருந்தீங்க. அதனால அது அங்கேயே உங்களை பார்த்து நீங்க நல்ல பேச்சாளர் சொல்லிட்டாங்க. இங்க உங்களுக்கு நரகம் தான், வேறொன்றும் இல்லை. சதக்கா கொடுக்கிறவரு, சதக்கா கொடுக்கிறவரு, என்ன செஞ்சீங்க? நிறைய சதக்கா கொடுத்தேன். எதுக்காக? ஒன்று கொடுத்ததுக்காக. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க பெரிய கொடை வள்ளல், நீங்க கொடுக்கலன்னா உங்களுக்கு அசிங்கமா நினைச்சு கொடுத்தீங்க, அது உலகத்திலேயே உங்களுக்கு கிடைச்சிட்டு இங்க உங்களுக்கு உள்ளது நரகம் மட்டும்தான். ஷஹீத், வீரன் என்று சொல்றதுக்காக நீங்க போராடினீங்க, அது உலகத்திலேயே உங்களுக்கு சொல்லப்பட்டாச்சு. பெரிய சேவையாளர் என்ற பேர் கிடைக்கிறதுக்காக, பொன்னாட போட்டப்படுறதுக்காக, கௌரவிக்கப்படுறதுக்காக இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் எதையெல்லாம் செய்வோமோ அது உலகத்துல கிடைக்கும். அந்த செயலுக்குரிய கூலி நாளை மறுமையில நரகத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் செய்யக்கூடிய நலவுகள் கொஞ்சமா இருந்தாலும் அந்த நலவுகள் ரப்புக்காக மட்டும் செய்யணும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, மக்பிரத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. ரமதானில் வந்த மாற்றம் எங்கட வாழ்க்கையினுடைய ஒரு நிரந்தர மாற்றமாக ஆக்குவாயாக. அதை ஒரு ஏமாற்றமாக ஆக்கிவிடாதே ரப்பே, நிரந்தர மாற்றமாக ஆக்கி தந்தருள்வாயாக. 11 மாதத்திலும் அந்த ரமதானை போன்று பேணுதலாக பல வகையான